ஹாய் ஸ்வீட்டீஸ், வெல்கம் டு அவர் ரூல்ஸ் வேர்ல்டு. என்னடா டிஃப்ரெண்டான லொக்கேஷன்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஈரோட்டில் இருக்கிறோம். ஈரோட்டில் வந்து ஒரு சின்ன ப்ரமோஷன்ஸ், அதனால் இப்போ நம்ம ரூமில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ இது எங்கே தங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு குட்டியான ஒரு வ்ளாக் மாதிரி நம்ம சேனலில் பார்க்கலாம், ஒரு வெளியில் வந்திருக்கோம், வ்ளாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். லெக்சர் ரூல் சேனலில் வந்து எடுக்கலை வீடியோ எதுவுமே, அது ப்ரொமோஷன் எடுக்க போகிறனாலும் அதுவுமே எதுவுமே எடுக்கலை. பார்த்திங்களா, நகம் விட்டுருக்கேன், அதை சீன் போட்டுட்ருக்கிறேன். ஓகே, என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தங்கி இருக்கிற ரூமு, இது 24 hours ரூமு. 1300 பேமெண்ட். நைட்டு 12 மணிக்கு வந்தோம், செக்இன் பண்ணோம். இன்றைக்கி நைட் 12 மணி வரைக்குமே நம்மளுக்கு ரூம் இருக்குது. ஏசியோட ஏசி வந்து 1300. 24 hoursங்கிறது ரொம்ப கம்மியாக தெரிஞ்சிச்சு எங்களுக்கு, அதனால் இது பண்ணியாச்சு. இது வந்து ஜென்னல், ஓப்பன் பண்ண முடியுமா? ஐயோ, ஓப்பன் பண்ண முடியல. ஸோ லட்சுமி வந்து எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து வெளியில் சாப்பாடு வாங்க போயிருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு பெட்டு, ஸோ சைடில் ஒரு டேபிள் இருக்குது, அப்புறம் ஒரு பாத்ரூம், ஒரு அட்டாச் பாத்ரூம். அது பாத்ரூம்லேயும் வாஷ் பேஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ரூம் வந்து நல்லாயிருக்கு. ரூமோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு போக போக நான் கொடுக்குறேன். ஏன்னா 24 நாங்கள் இது வரைக்கும் தங்கின எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல தங்கியிருக்கிறோம். 24 hours வந்து யாருமே கொடுத்தது கிடையாது நமக்கு. நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படின்னா 12 hours, 12 hoursக்கு 1400 அந்த மாதிரி தான் வாங்குவோம். இது வந்து கொஞ்சம் விலை கம்மியாகவும் இருந்துச்சு. எங்கே எந்த இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோட்டில் வந்து பவானி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான், அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறோம். இப்போ இங்கேருந்து ப்ரொமோஷனுக்கு எப்போ கிளம்புறோம்னு தெரியல. நான் நைட்டு 12:30 வந்ததுனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்களுமே ப்ரொமோஷன் கொடுக்குறவங்களே, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கணும் ப்ராப்ளம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நம்ம நேற்று வந்து மகிழினி பாப்பாவோட பர்த்டேக்கு போயிருந்தோம். ஸோ அதோட பர்த்டே ப்ளாக் குட்டி குட்டி வீடியோஸும் நம்மளோட சேனல்லையுமே வரும், அதாவது அருள்ஜுவல் சேனல்லையுமே வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வேற என்ன, லட்சுமி வரட்டும், அவனோட சேர்ந்து வீடியோ எடுக்கலாம். டிவி இருக்கு, டிவி ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். நம்ம ஆன் ஆகுதுப்பா. ஆனால் இது என்ன, இது ஆன் ஆகவே இல்லை. லைட் எரியுதா? காலிங் பெல் சவுண்டு வந்து நம்ம லட்சுமன் தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டான். லட்சுமன் டிவி ஒர்க் ஆக மாட்டேங்குடா. என்னன்னு பாரு பாரு பாரு, என்னன்னு பாருங்க. டிவி மெக்கானிக் அது ஆன் ஆயிடுச்சுல. இது எந்த இருக்கு, இது டிவி காட்டு. யூஎஸ்பி மோட் தாண்டா வருது. இந்த டெக்கோட மோட் பாரு, வர மண்ணுக்கோ சின்ன தெரியல. நம்ம சாப்பிடுவோம் வாங்க. குளிச்சுட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். 11:30க்குலாம் ரெடி ஆயிருங்க அப்படின்ட்டாங்க. இப்போ மணி வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11 ஆக போகுது. நம்ம குளிச்சு வந்தாச்சு. ஸோ நான் இந்த டாப் தான் போட போகிறேன், ஜஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டுமேனு சொல்லி இந்த டாப் தான் போட போகிறேன். ஓகே, நான் வந்து ஃபேஸுக்கு மேக்கப்லாம் சிம்பிளாக போட்டுட்டு கிளம்பிடுவோம். மெயின் திங்க் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு இங்கே ஈரோட்டில் சன்ஸ்கிரீன் தேவை. ஸோ ட்ராவல் பண்ணி எனக்கு சன்பேன்லாம் வந்துருச்சு பாருங்கள். இது வந்து பருவம் வந்தது தடம். ஸோ சன்பேன்லாம் வந்துருச்சு, வெயிலில் போனாலே இப்படி தான். ஸோ அதனால் நல்லா வாட்டர் குடிக்கணும், சன்ஸ்கிரீன் மஸ்ட். ஓகேவா, ரெடியாகலாம் வாங்க. நம்ம வந்து கிளம்பியாச்சு, ஒரு போனி டெயில் போட்டாச்சு, அப்புறம் பொட்டு கண்மை சாரி ஐலைனர் லிப்ஸ்டிக் அவ்வளோதான் போட்டு முடிஞ்சு கிளம்பியாச்சு நம்ம. ஸோ இப்போ நம்ம எங்கே போகணும்னு சொல்லி அவங்க லொக்கேஷன் அனுப்புவாங்க. லொக்கேஷன் அனுப்புனதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியதாக ரூம் வந்து நம்ம போய் ப்ரமோஷன்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் செக் அவுட் பண்ணலான் இருக்கிறோம். ஸோ இவங்க சிஸ்டர் வீட்டுக்கு வேறு போக வேண்டியது இருக்குது, போகலான்னு பார்க்கலாம்.
வந்து காரை எடுக்கிறதுக்கு கீழே போயிட்டான். நான் கீழே போயிட்டு காரை ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன், ரூம் பூட்டிட்டு வா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்த ப்ரொமோஷனுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அருள் சுவர் சேனலில் போஸ்ட் பண்ண மாட்டோம். ஆக்சுவலி ஃபோன் பண்ணிட்டான் போகலாம் கீழே சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபோன் பண்ணிட்டான், அதெல்லாம் ஃபோன் பண்ணலாம். ஓகே இப்போ ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே போய் பார்க்கலாம். காருக்கு வந்து டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு, பட் மாறி மாறி ரோடு, அதாவது என்னன்னா லொக்கேஷன் மாறி மாறி இருக்கிறதுனால தெரியல, ரூட் எங்களுக்கே தெரியல. அதனால இந்த ராயல் பேக்கரி அது பக்கத்தில் நிற்கிறோம். ஸோ அவங்க வரேன் இருக்காங்க. ஸோ வந்ததும் ப்ரமோஷன் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குங்க. பாலம் எவ்வளோ பாலம் இருக்கு, எவ்வளோ பாலத்தில் சர்வீஸ் ரோடு போகுது. ஐயோ, ரெண்டு மூணு தடவை நேற்று நைட்டே சொதப்பிட்டோம் நாங்களே. எஸ் ரூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம். அடுத்து வந்து அந்த ரோடு புரியவே மாட்டேங்குது. திருப்பி மேப்பை பார்த்தா சுற்றி சுற்றி மேலே ஏறுது, சுற்றி கீழே வருது. தெருல எத்தனை ரோடு இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாமல் போச்சு. ஆமாம், ரொம்ப சிரமமாக போச்சு. ஸோ இப்போ ஒரு இடத்துல நிற்கும். ஸோ உங்களை வந்து நான் திரும்ப எல்லா ப்ரொமோஷன் ஷூட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சந்திக்கிறேன், நான் திரும்பி வரேன் உங்கள்கிட்ட. ஓகேவா? ஸோ ப்ரமோஷன் ஷூட் எல்லாமே முடிச்சுட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஏன்னா அதே மாதிரி வந்து மீட் பண்ணிட்டேன். இப்போ ஹோட்டல் ரூம் தான் போயிட்டுருக்கேன். ஹோட்டல் ரூம் போய் ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே சின்ன மஞ்சுவை பார்த்துட்டு அப்படியே ஊர் கிளம்பி தான். ஸோ ரூமுக்கு வந்து படுத்தாச்சு. கொஞ்ச நேரம் குறுக்கு சாச்சிட்டு அடுத்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் ஒரு 11 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும். அங்கே போய் ஒரு 2:30 அவங்களே சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டாங்க. தக்காளி சாதம், ஒயிட் ரைஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படி இங்கே வந்தாச்சு. காரில் வந்து நம்ம ரூமில் இப்போ நான் படுத்துருக்கேன், ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. திரும்பி ட்ராவல், நைட் ட்ராவல் பண்ணி தான் போகணும். நைட் ட்ராவலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். ஏன்னா பகலில் வெயில் அடிக்கு, நைட் ட்ராவல்னால் கூட நம்மளுக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் அப்படியே போவோம், ராஜபாளையம் போவோம் அப்படின்ட்டு. தம்பியை வேற ரொம்ப தேடுது எனக்கு. தம்பியோட வீடியோ வேற எங்கள் அப்பா அமிச்சிட்டாரா, அவன் மாடுக்கு போய் அவ்வா கொடுக்க முத்தம் கொடுக்குற மாதிரி அதை பார்த்ததே எனக்கு அவனை தேடுது. இப்போ அவன் பொருள் காட்சிக்கு பக்கத்துட்டு போனுச்சான். அதை பார்த்துட்டு போகணுன்னு அழுதானா, அதை பார்த்துட்டு போகணுன்னு அழுதானா. உடனே அம்மா அப்பா வந்ததும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்துருச்சான். அவனும் சரி அப்படின்னு மண்டையாட்டிகிட்டு இருந்துட்டானான். அவனை கூட்டிகிட்டு போது அந்த பொருள் காட்சிக்கு போனேன் ஃபுல்லாக அழுதுட்டான் ஒரு விஷயத்தேண்டி. அதனால அதுக்கு அவனை கூட்டிகிட்டு பொருள் காட்சி போயிட்டு இன்றைக்கி நாங்கள் போகிறோம், இன்றைக்கி போகிறோம், இன்றைக்கி நைட்டு போவோம் ராஜபாளையம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மறுநாள் நாளைக்கு அவனை கூட்டிகிட்டு பொருள் காட்சி ராஜபாளையத்தில் போட்டிருக்காங்களே, எங்கே போட்டிருக்காங்கன்னு தெரில, ராஜபாளையத்தில் பொருள் காட்சி போட்டிருக்காங்களோ அது போகணும்னு அழுதானா. அவனை கூட்டிகிட்டு அதுக்கு போகணும். ஸோ என் பிள்ளை ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சி என் பிள்ளை அழுதுருக்கான். அப்போது பக்கத்தில் நாங்கள் எல்லோரும் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ண, இதாக தொழில்னு ஆகிப்போச்சு. அப்படியே ரவுண்ட் ஆகிட்டு ரவுண்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். என்ன பண்ண, ரூமை செக் அவுட் பண்ணிட்டு நாம போய்கிட்டு இருக்கோம். எங்கே போய்கிட்டு இருக்கோம், எங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சின்ன மஞ்சு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இவங்களோட பெரியப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு தானம்மா, சித்தப்பா பொண்ணா, பெரியப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு அவளுக்கு இங்கே தான் ஊர், இங்கே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஏரியா தான் இருக்கிறா. ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்ராவல் தான். பார்க்காம போனால் அது தப்பாயிடும். பிகாஸ் ஒரு வருஷம் ஆச்சு. நடுசுல கோயில் கொடைக்கு வந்தா அப்பம்போது பார்த்தது. ஆமா, அவ்வளவுதான், மறந்தாச்சு. நடுசுல கோயில் கொடைக்கு வந்தா அப்ப பார்த்தது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே இருக்காங்கள. சோ இப்ப வந்துட்டோம், ஈரோடு வரைக்கும் வந்துட்டோம். சரி, போய் பார்க்கல அப்படின்னா தப்பாயிடும் சொல்லிட்டு நம்ம போய் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். சரி, அங்க போய் பார்த்துட்டு நான் வரேன்.
ஸோ சின்ன மஞ்சு வீட்டுக்கு போயிட்டு வந்து எத்தனை மணிக்கு சின்ன மஞ்சு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:30 போயிட்டு வந்தோம். இப்போ வந்து நம்ம திண்டுக்கல் திண்டுக்கலுக்கு வந்து இன்னும் 4 கிலோமீட்டருக்கு. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10:11 ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட தான் உட்காந்துருக்குறோம். செம்ம டயர்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் பாவம் டிரைவ் பண்ணி டயர்டாக தூங்கிட்டுருக்கோம். ஒரு வாரமாக ட்ரைவ் பண்ணிட்டு காலை ஆட்டாத காலை ஆட்டாத. ஸோ வீட்டுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. இப்போ மார்னிங்கே ஆயிடுச்சு. எப்போ வந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 1:30 நம்ம வீட்டுக்கு வந்தோம். எங்கேயுமே நிற்கல, அப்படியே த்ரூவாக வந்தாச்சு. கடைசியாக திண்டுக்கல்ல சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே பாட்டாக போட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். தூக்கம் வந்துச்சுன்னா நின்று கூட தூங்குவோம் அப்படின்னு கூட சொன்னான். பட் ஆனால் பாட்டு போட்டுட்டு அப்படியே சும்மா அப்படியே பேசி வாக்கில் பேசிட்டே வந்துட்டோம். ஏன்னா ஓட்டும் போது நான் தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு அப்படியே தூக்கம் சொக்கிடும். அதனால் தூங்காமல் அப்படியே இவன் கூட பேச்சு வார்த்தையில் பேச்சு கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தேன். எப்பயுமே தூங்க மாட்டேன். இங்கே வந்து வண்டி ஓட்டினா அப்படின்னா எப்பயுமே தூங்க மாட்டேன். கிளாரிட்டிக்கு குட்டியம்மா இப்படியா இருந்துச்சு. ஆமாம் இப்போதான் எந்த ஆக்சுவலி மணி வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. இன்னும் சாப்பிட கூட இல்லை. இன்னும் சாப்பிடல. டீ மட்டும் தான் கொடுத்தா. இங்கே பாருங்கள் நம்ம தர்ஷ் குட்டியை. அம்மளே ஹாய் சொல்லுங்க. நோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் டட்டா. இது உங்களோட அருள்ஸ் வேர்ல்டு சேனலில் தான் இந்த வீடியோ வரும். ஓகே எஸ் பாய்.